அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் கறி தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குவோம். அடுத்து அதிலே வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வெட்டி போட்டுக்குங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு மாதிரி எடுத்துக்கங்க. பெருசாக இருந்தால் ஆறு, சின்னதாக இருந்தால் எட்டு எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி நல்லா அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ அது இருக்கட்டும். நம்ம பிளெண்டரில் வந்து இப்போ வெந்தயம் கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு அரை கப் மாதிரி தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, முழு தக்காளி எடுத்துருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதையும் அந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம கருவேப்பிலாம் வதக்கிட்டு சேர்த்ததுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் மீன் கறி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்குவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதிலே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் மல்லித்தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சலையும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு அரை கப் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பும் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ லைட்டாக கொதிக்குது. திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதில் என்ன மீன் சேர்க்குறோமோ, மீன் தலை இல்லை டீ உங்களுக்கு பீசஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்குது, மீன்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சோன்னே நம்ம வந்து மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா மீன்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லியை இலை தூவிட்டு அப்படியே மூடி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்ல ஒரு டேஸ்டான ஒரு மீன் கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுருக்கேன். அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அடுத்து நம்ம ரைஸும் வச்சாச்சு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து மீன் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீரை சாறு தான் செய்ய போகிறோம். முளக்கீரை சாறு தான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் வந்து ரைஸ் வாட்டர், நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் தண்ணியும் யூஸ் பண்ணலாம். இது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 2. அப்புறம் எண்ணெய் கீரை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கீரையும் வெட்டி அதில் போட்டாச்சு. லைட்டாக வேக வச்சுக்கலாம். நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம்.
இப்போ எப்பயுமே நம்ம எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னாக்கா கண்டிப்பாக மீன் கறினா ஏதாச்சும் ஒரு கீரை சார் இருக்கும், முருங்கைக்கீரை முளைக்கீரை அந்த மாதிரி, அதான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஓரளவு கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது, லைட்டாக சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம அடுத்து வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அதில் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒன்றுச்சு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா வந்து பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலே போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து வேறு இதுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து வந்து மீனை நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். இதோட ரெசிபி நான் ஒன்றும் ஷேர் பண்ணல. நார்மலாக மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் இது மூணு மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அதை தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டியில் பொரித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப வந்து எல்லோரும் மாறிட்டாங்க. அந்த காலத்துலலாம் வந்து தோசைக்கல்லில் தான் பொறிச்சு எடுப்பாங்க, இப்போ எல்லாம் நான் ஸ்டிக் அந்த மாதிரி பொறிக்கிறாங்க. ஆனால் அதை விட இந்த மாதிரி இரும்பு சட்டியில் பொறிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுதான் எங்கள் வீட்டு மீன் கறி விருந்து. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.